வெல்கம் டு மதுரை அம்மாச்சி சேனல். இன்றைக்கி சேனலில்ப்பா சீர் குருமா செய்ய போகிறேன்ப்பா. அதுக்கு தேவையான பொருளாக என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா. சேமியா, பால், முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு எல்லாம் பேரிச்சம்பழம் போட்டு செய்கிறதுப்பா. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கப்பா. ஒரு லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன், அதை ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்ற வேண்டாம். எப்பயுமே பாலை ஊற்றிட்டு தான் அடுப்பை பற்ற வைக்கணும். அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா காயட்டும், நல்லா கொதி வரணும். அடிகனமான பாத்திரமாக இருக்கணும், இல்லைன்னா பிடிச்சிரும். பால் நல்லா கொதிச்சிருச்சு. இதை இறக்கி தனியாக வச்சுட்டு சிலதை வறுக்க வேண்டியிருக்கு, அதை வறுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். 100 கிராம் சேமியா எடுத்து வச்சுருக்கிறேன், அதை கொஞ்சம் நல்லா லைட்டாக வறுத்துக்கிடுவோம். ரொம்ப கருகி விடக்கூடாது, கொஞ்சம் செவக்க வறுத்துக்கிடுவோம். இந்தளவு சேமியா வறுவட்டா போதும். இதை இறக்கி வச்சுக்குவோம். 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிடுவோம். நெய் கொஞ்சம் காயட்டும். கொஞ்சம் உலர்த்தாச்சு எடுத்து வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கலாம். இதை ஃப்ரை பண்ணிக்கிடுவோம். இது ஃப்ரை ஆகிடுச்சு, பபிள்ஸ் மாதிரி வந்துடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேப்பா. கொஞ்சம் முந்திரி எடுத்து வச்சுக்கிறேன், அதை போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் பாதாம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். கொஞ்சம் பிஸ்தா பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். கொஞ்சம் பேரிச்சம்பளம் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். நெய்யிலே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வறுத்தா போதும். நல்லா ஃப்ரை ஆச்சு. இதையும் நன்மை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்சுருக்கோம்ப்பா. அந்த பாலோடு அந்த சேமியா வறுத்த சேமியாவை போட்டுடலாம். அது கொஞ்சம் நல்லா வேகட்டும். வறுத்ததுனால ஒரு 2 நிமிஷத்தில் வெந்துடட்டும். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். 1/2 கப்பு ஜீனி எடுத்து வச்சுருக்கிறேன், அது போட்டுக்குருவோம். போட்டு 2 நல்லா கலந்து வேகட்டும். கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கிறேன். இன்றைக்கி பக்ரீத் கொண்டாடும் எல்லோருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள்ப்பா. கிளறி விட்டுக்குருவோம். நல்லா சேமியா வெந்துருச்சுப்பா. நல்லா வெந்துருச்சு. இந்த வறுத்து வச்சுருக்கிறதே அதை போட்டுக்குவோம். இதையும் போட்டுக்கலாம்ப்பா. கொஞ்சம் குங்குமப்பூ இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம்ப்பா, என்கிட்ட இல்லை அதனால் நான் போடலப்பா. சாரப்பருப்பும் போட்டுக்கலாம். நல்லா ஊற வச்சு சாரப்பருப்பும் போட்டுக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டுப்பா. இந்த சீர் குருமா பிடிச்சிருந்தா மதுரை அம்மாச்சி சேனலுக்கு லைக் பண்ணுங்கப்பா. ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இறக்கி வேறு பவுலில் மாற்றிடுவோம்ப்பா.